நமஸ்தே டு ஆல் இன்றைக்கி சுவையாக ஒரு மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மிளகு ரசத்துக்கு புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இதை ஆறு பேருக்கு பண்ண போகிறோம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு ட அரை டம்ளர் தண்ணியில் புளியை போட்டுட்டு இந்த தக்காளியையே பாதியாக கட் பண்ணி அதையும் அந்த பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதை ஆற வைங்க இப்போ வறுக்கிறதுக்கு சாமான் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் நாலு சிகப்பு மிளகா ஒரு ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு தென் பெருங்காயம் எல்லாத்தையும் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுடுங்க ஃபஸ்ட்டு மிளகு போடுங்க அப்புறம் மிளகா மிளகு வெடித்த உடனே மீதி சாமான்லாம் போடுங்க இப்போ இது நல்லா ஆரிடுச்சு இது என்ன பண்ண போகிறோன்னா அந்த தக்காளியோட தோலெல்லாம் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை மிக்ஸியில் போடுங்க மிக்சியில் போட்டு கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிடுங்க இந்த கருவேப்பிலை நீங்கள் ரசத்தில் தனியாக போட்டிங்கன்னா எல்லாம் பசங்களாக எடுத்து வைக்கும் பட் அரைச்சிட்டிங்கன்னா அந்த சத்தும் சேர்ந்து உங்களுக்கு போயிடும் அதனால் எப்போவுமே நான் ரசத்துக்கு கருவேப்பிலை அரைச்சி தான் போடுவேன் இதை நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்குள்ளே அந்த புளியையும் தக்காளியையும் நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருங்க அந்த புளி தண்ணியோட இந்த தக்காளி கருவேப்பில் அரைச்சதையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் போகிறோம் இதுக்கு வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்கள் தென் அந்த பெருங்காயம் வந்து அரைக்காது அதனால் அந்த வருத்த பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க தென் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க தென் வெல்லம் எல்லாம் போட்டுட்டு இதுக்கு வந்து நல்லா வெல்லம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க வெல்லம் போட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சுட்டே இருக்கும்போதே இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போது அரைச்சிட்டேன் நல்லா இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைனு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ச நம்ம சமையல்காரங்க பண்ணுற ரசம் மாதிரி வரும் அரைச்சி வச்சுட்டு அந்த பொடியை அந்த கொதிச்சுன்னு இருக்குல்ல அதோடு சேர்த்துடுங்க இந்த மிக்சி அலமையாக அந்த தண்ணியும் கூட அதில் சேர்த்துடலாம் பாருங்கள் ரசம் கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு பூண்டு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டை நல்லா தட்டிட்டு இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு தாளிக்க போகிறோம் கடுகு ஜீரகம் தாளிக்கும் போது அந்த பூண்டையும் தாளித்து இதில் கொட்டிடலாம் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் மிளகு வறுக்கும் போதே பூண்டையும் வறுத்து அதோடு ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ரசம் நல்லா கொதிச்சிட்டு இப்போ வேண்டிய அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வச்சுருங்க இப்போது நம்ம ஒரு வானிலியில் நெய் போட போகிறோம் நெய்யில் கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் பூண்டு தட்டி தாளிச்சிக்கலாம் சரிங்களா தாளிச்சிட்டு அதையும் இந்த ரசத்தோடு ஆட் பண்ணிடுங்க அதுக்குள்ளே கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க அந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ரசம் பொங்கி வரும் பொங்கி வந்தோடனே இந்த கொத்தமல்லி கட் பண்ண அதை ஆட் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக ஒரு மிளகு ஜீரகம் ரசம் தயார் பாருங்கள் பொங்கி வந்துடுச்சு கொத்தமல்லி போட்டாச்சு மூடி வச்சாச்சு அவ்வளோதான் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது திருப்பி திருப்பி பண்ணுவீங்க ட்ரை பண்ணுங்கள் கிவ் யர் ஃபீட்பேக் தேங்க்யூ ஆல்